அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு. எல்லாவற்றிற்கும் இறைவன் போதுமானவன். பொது சிவில் சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோடு, இந்த சட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு மத்தியில ஆள்ற பாஜக ரொம்ப மெனக்கெட்டு தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. பாஜக ஒரு விஷயம் செய்ய நினைக்கிறாங்க, ஒரு விஷயத்தை அமல்படுத்த துடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது மக்களுக்கு எந்த அளவு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய விஷயமாவும் எந்த அளவுக்கு சோதனைக்கு உள்ளாக்குற விஷயமாவும் இருக்கும்ன்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறேன். நாட்டு மக்களை வஞ்சிக்கிறதுல பாஜகவுக்கு எப்பயுமே ஒரு அலாதி குதூகலம். அதுல ஒண்ணுதான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம். இந்த பொது சிவில் சட்டம்னா என்ன, இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஓரளவு அரசியல் புரிதலும் சமூக புரிதலும் இருக்கிறவங்க இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறத பார்க்க முடியுது. ஆனா எந்தவித அரசியல் புரிதலும் இல்லாம சமூக புரிதலும் இல்லாம இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தா அதனால ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் என்னன்னு எதுவுமே தெரியாம கண்மூடித்தனமா இதை ஆதரிக்கிறவங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்க. பொது சிவில் சட்டம்னா என்ன, இந்தியாவில குற்றவியல் சட்டங்களும் தண்டனை சட்டங்களும் எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கு. ஆனா உரிமையியல் சட்டங்கள்னு சொல்லப்படுற சிவில் சட்டங்கள் மட்டும் ஜாதி மத இன ரீதியா கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் ஏத்த மாதிரி மாறுபட்டிருக்கு. இந்தியாவில இருக்கிற பல்வேறு சமூகங்கள் அவங்க மத நம்பிக்கைகளின் அடிப்படையில திருமணம், விவாகரத்து, வாரிசு மற்றும் தத்தெடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வெவ்வேறு சட்டங்கள் மூலம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பொது சிவில் சட்டம்னு சொன்னாலே பெரும்பாலும் எல்லாருடைய கவனமும் முஸ்லிம்கள் பக்கம் தான் திரும்பும். ஆனா முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, சீக்கியர்கள், ஜெயின்கள் இப்படி யாரா இருந்தாலும் அவங்க சார்ந்திருக்கிற மதத்துக்கு ஏத்த மாதிரி சிவில் சட்டங்கள் மாறுபட்டு இருக்கு. உதாரணம் சொல்லணும்னா சீக்கியர்கள் அவங்களுடைய மத சட்டப்படி தங்களுடைய சுய பாதுகாப்பிற்காக எந்நேரமும் கையில குருவால் வச்சிருக்கலாம். அதே மாதிரி காவல்துறையிலயும் ராணுவத்திலயும் வேலை செய்யறவங்க அங்க இருக்கிற விதிகளுக்கு மாறா தாடி வைக்கலாம். அந்த துறை சார்ந்த தொப்பியை பயன்படுத்துறதுக்கு பதிலா தலையில டர்பன் கட்டிக்கலாம்னு அவங்களுக்கான தனிநபர் சட்டம் சொல்லுது. இந்து மதத்திலயுமே இந்த மாதிரியான சட்டங்கள் இருக்கு. இந்துக்கள் கூட்டு குடும்பமா வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரி சலுகைகள் இருக்கு. அதே மாதிரி இந்துக்கள் குழந்தைகளை தத்தெடுக்கிறதுக்கும் ஜீவனாம்சம் வாங்குறதுக்கும் அவங்களுக்குன்னு தனி சட்டங்கள் இருக்கு. இத இந்து தத்து மற்றும் ஜீவனாம்ச சட்டம் 1956 உறுதி செய்து. அதாவது சொத்துரிமை, திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை இந்த மாதிரி விஷயங்களை தீர்மானிக்கிற தனிநபர் சட்டங்கள் மாறுபட்ட கலாச்சாரம் கொண்ட இந்தியாவில சாதி மத இன ரீதியா மாறுபடுது. இந்த வேறுபாடு கூடாது. குற்றவியல் மற்றும் தண்டனை சட்டங்களை போல உரிமையியல் சட்டங்களும் எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கணும் அப்படிங்கறது தான் பாஜக வைக்கக்கூடிய வாதம். பொது சிவில் சட்டம்னா என்னன்னு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்டா அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னலாங்கிறத இப்ப சொல்றேன், கேளுங்க. அடித்தட்டு இந்துக்களுடைய உரிமைகள் மற்றும் வாழ்வாதாரத்தை ஒடுக்கும். உயர் சாதி இந்துக்களின் நடைமுறை பழக்க வழக்கங்களை அமல்படுத்தும். தர்மத்தை தூக்கி பிடிச்சு நாட்டுல ஏற்றத்தாழ்வுள்ள சமூகத்தை கட்டமைக்கும். சிறுபான்மையினரின் குரல் வலைய நெரிக்கும். சிம்பிளா சொல்லணும்னா பொது சிவில் சட்டம் இந்த நாட்டை இன்னும் அதிகமா பிளவுபடுத்தும். பல தேசியங்களையும் இனங்களையும் கலாச்சாரங்களையும் கொண்ட இந்த நாட்டுல பொது சிவில் சட்டம்ங்கிறது இந்த நாட்டினுடைய யதார்த்தத்திற்கு விரோதமானது. மோடி கேக்குறாரு, ஒரு நாட்டுல எதுக்கு ரெண்டு சட்டம், ஒரே நாடு ஒரே சட்டமா தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. மோடி சொல்ற பொது சிவில் சட்டம் சிதம்பரம் தீட்சிகர்கள் கடைபிடிக்கிற தீண்டாமையை தடுக்குமா? தீட்சிகர்கள் குடும்பத்துல நடத்தப்படுற குற்ற செயலான குழந்தை திருமணங்களை தடை செய்யுமா? குழந்தை திருமணங்களை ஆதரிக்கிற ஆளுநர் ரவி போன்றவர்களை கட்டுப்படுத்துமா? குடியரசுத் தலைவரே ஆனாலும் கோயிலுக்குள்ள இருக்கிற கடவுளுடைய சிலைக்கு பக்கத்துல நின்னு சாமி கும்பிட முடியாத நிலை மாறுமா? அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாங்கிற தமிழ்நாட்டினுடைய சமத்துவ நிலையை இந்தியா முழுவதும் செயல்படுத்துமா? மதத்தின் பெயரால மாற்று மதத்தினர துன்புறுத்துறவங்களை ஒடுக்கி தண்டிக்குமா? ஒரே நாட்டுல எதுக்கு ரெண்டு சட்டம்னு கேக்குறாரு பாரத பிரதமர். அப்ப நீங்க ஆசைப்படுற மாதிரி பொது சிவில் சட்டம் வந்துட்டா ஜனாதிபதி கோயில் கருவறைக்குள்ளயும் போய் சாமி கும்பிடலாம் இல்லையா? சர்தார்ஜிங்க எல்லாம் தலப்பாகையை கழட்டிட்டு தாடியை எடுத்துட்டு தான் ராணுவத்துல இருந்தாகணும் இல்லையா? நாட்டுல பெரும்பான்மையான இந்து மதத்தினர முதல்ல இந்த ரெண்டு விஷயத்துக்கு ஒத்துக்க சொல்லுங்க. இந்துக்கள் எல்லாருமே சமம் அப்படிங்கிற சட்டம் போடுங்க. ஜாதி வேறுபாடுகள் கிடையாதுன்னு சட்டம் போடுங்க. தனி சுடுகாடு கிடையாது அப்படின்னு சட்டம் போடுங்க. தாழ்த்தப்பட்டவன், சக்கிலியன், பறையன் அப்படிங்கிற வேறுபாடு கிடையாதுன்னு சட்டம் போடுங்க. அப்புறமா பொது சிவில் சட்டம் போடலாம். உண்மையை சொல்லணும்னா பொது சிவில் சட்டம்ங்கிறது இந்துக்களுக்கு எதிரான சட்டம், சிவில் சட்டம்ங்கிறது வேற, உரிமையியல் சட்டம்ங்கிறது வேற. இது ரெண்டுத்தையும் குழப்பறானுங்க சங்கிங்க. முஸ்லிம்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு உரிமையியல் சட்டம் தான், அது ஷரியத் சட்டம். ஆனா இந்துக்களுக்கு இருக்கிறது 11 உரிமையியல் சட்டங்கள். இதே போல சீக்கியர்களுக்கும் ஜெயின்களுக்கும் புத்தர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் தனித்தனி உரிமையியல் சட்டங்கள் இருக்கு. இந்த ஷரியத் சட்டத்தினால இந்துக்களுக்கோ மற்ற மதத்தை சார்ந்தவங்களுக்கோ எந்த பாதிப்பும் இல்ல. ஷரியத் சட்டம் பேசுற 5 விஷயம் திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை, ஜீவனாம்சம், சொத்துரிமை. ஷரியத் சட்டம்ங்கிறது இஸ்லாமிய சித்தாந்தம். அத 99% முஸ்லிம்கள் நிச்சயமா ஃபாலோ பண்ணுவாங்க, மீற மாட்டாங்க. ஏன்னா அதுல மனுவர்ணம் போன்ற அநீதியான விஷயங்கள் இல்ல. அதனால இந்த 5 விஷயங்களுக்காக சங்கிகள் வேற சட்டங்கள் இயற்றினாலும் சங்கிகள் கொண்டு வர சட்டத்தை தூக்கிக்கிட்டு எந்த முஸ்லீமும் கோர்ட்டுக்கு வரமாட்டாங்க, ஒரு சிலரை தவிர.
சோ இந்த சங்கிங்க கொண்டு வர புதிய சட்டத்தினால முஸ்லிம்களுக்கு பெருசா எந்த பாதிப்பும் இல்ல. ஆனா இந்துக்களுக்காக இருக்கிற இந்த 11 உரிமையியல் சட்டங்களும் மனுதர்மோங்கிற அநீதிக்கு எதிராக வெள்ளையனாலும் காங்கிரஸாலும் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். பொது சிவில் சட்டங்கிற பேர்ல இந்த 11 சட்டங்கள், அதாவது உரிமையியல் சட்டங்களை நீக்கிறதும் புதிய சட்டங்கள்ன்ற பேர்ல மனு சட்டங்களை புகுத்துறதும் தான் இந்துத்துவவாதிகளுடைய நீண்ட நாள் திட்டம். பார்ப்பன சூழ்ச்சியை புரிஞ்சுகிட்டு சூதானமா பொழைச்சுக்கங்க. 22வது இந்திய சட்ட ஆணையம் பொது சிவில் சட்டம், அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் தொடர்பா அனைத்து மத மக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு 14/6/2023 இருந்து 14/7/2023 வரை, அதாவது 14th June 2023 ல இருந்து 14th July 2023 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்கிரீன்ல தெரியற இந்த மெயில் ஐடிக்கு நம்மளுடைய மெயில்ல இருந்து ஐ டோன்ட் சப்போர்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட் அல்லது வி டோன்ட் நீட் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு டைப் செஞ்சு மெயில் அனுப்புறது மட்டும்தான். எப்படி மெயில் அனுப்புறதுன்னு தெரியாதவங்க உங்களுடைய மொபைல்ல ஜிமெயில் ஆப் ஓபன் பண்ணி கம்போஸ் மெயில கிளிக் பண்ணீங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அந்த 2 ஆப்ஷன்ல ஸ்கிரீன்ல தெரியற இந்த மெயில் ஐடியை டைப் பண்ணிட்டு சப்ஜெக்ட் பகுதியில ரிகார்டிங் யூசிசி அப்படின்னு டைப் பண்ணிட்டு கம்போஸ் மெயில்ல ஐ டோன்ட் சப்போர்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட் அல்லது வி டோன்ட் நீட் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ரைட் சைட்ல இருக்கிற ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா மெயில் சென்ட் ஆயிடும். இந்த விஷயத்த உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவங்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.